ஹை, வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஐடிக்கு பார்த்தீங்கன்னா December 2023 எக்ஸாமினேஷனுக்கான இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங்லேருந்து நிறைய பேர் வந்து லிங்க்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க, அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே போடலை. வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. சூன் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே வாங்க. உள்ள வந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் 30/4/2024 கொடுத்துருக்காங்க. April 30 வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட்னு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதை கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 2 அசஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா யூஜினா உங்களுக்கான க்வெஷ்சன்ஸ் வரும், பிஜினா அதுக்கேற்ற மாதிரி வந்து க்வெஷ்சன் வரும். யூஜினா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 questions இருக்கும், பிஜிக்கு 20 questions இருக்கும். ஸோ நீங்கள் 20 questionமே வந்து அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூ க்வெஸ்டனாக தான் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் டிக் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ண வேண்டாம், சீக்கிரமாக வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது எந்த பேட்ச் வரையும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு C23 பேட்ச் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A23 பேட்சுக்கு அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் எக்ஸாம் இல்லாதனால அசஸ்மெண்ட்டுமே அவங்க கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் வந்து நீங்கள் எக்ஸாமும் கம்பைன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், அசஸ்மெண்ட்டுமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அப் டு C23 பேட்ச் மட்டும் நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். சூன் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. ஸோ இப்போ யாராவது வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ரீவேலேஷன் ரிசல்ட்ஸ்க்காக தான் வந்து நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்பப்போ வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டுருக்கேன். ரீவேலேஷன் ரிசல்ட்ஸ் எதுவும் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.